பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, நம்ம ஆளுக்கு இந்த கியர் லிவர் எல்லாம் தனியாக கலந்து விழுந்துருச்சு. இப்போ வந்துட்டு சாம்ராஜ் நகர் பார்த்தீங்கன்னா இன்னொரு 60 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 60 கிலோமீட்டருமே வந்துட்டு கொஞ்சம் 60 கிலோமீட்டரே ஒரு 30 கிலோமீட்டர் ரொம்ப மோசமாமா. நானும் ஒரு டைம் வந்திருக்கேன், ஆனால் நைட்டில் தான் வந்தோம். நைட்டா காலங்காத்தால அதனால் பெருசாக தெரியல. ஆக்சுவலி இது வழியே தான் வந்தோம் மும்பை போயிட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரில, எனக்குலாம் அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அண்ட் இந்த வியூ பாயிண்ட் வந்தீங்கன்னா நின்று பாருங்கள், வெயில் அடிக்கலன்னா வேற லெவல் வியூ இருக்கும் இந்த இடத்துலேருந்து. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக ஹேசியாக தான் இருக்குது. இந்தா அப்படியே சைடில் பாருங்கள், ஃபுல்லாக காடு தான். ஸோ அப்படியே மேலே ஏறி எவ்வளோ நேரம் ஆக போதும், நைட் ஆயிருங்கிறாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆச்சு, மேபி நைட்டு 10 ஆயிரும். அப்படி இப்படின்னு நின்று ஆடிட்டு போகிறது பார்ப்போம். ஆனால் நாங்கள் தான் என்ன சொல்கிறது, சரியான வெயிலில் கிளம்பிகிட்ருக்கோம். இப்படி எப்படி இருக்கு பாருங்க லைட்டு. இப்போ ஜாலியாக தான் இருக்கும், போயிட்டே இருந்தா. ஆனால் எங்கேயாவது நின்று ஐயோ சமக்கடு போயிடும். அப்பா இங்கேருந்து வியூவெல்லாம் வேறு லெவல் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஐம் ஸோ சாரி, ஏன்னா நாங்கள் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி போகணும். எப்போவுமே இருக்கிறது தானே. அப்போ ரோடெலாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது இங்கேயே. என்னோடய ஹேர்பின் பெண்டே இவ்வளோ கேவலமாக இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி தெரிசீனா ப்ளீஸ், ரோடு ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. எந்த வித ஒரு என்ன சொல்கிறது குரங்கு சேட்டை அது இதுன்னு எதுவுமே இல்லை. வெயில் வேறு அதனால் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது ரோடு. அதே மாதிரி மேலேருந்து கீழே வர்ற வண்டி, கீழேருந்து மேலே போகிறது கூட ரொம்ப கம்மி தான். நம்ம ஊட்டி மாதிரிலாம் கிடையாது ஒரு அளவுக்கு இருக்குது. ஆனால் அப்படியே என்ன சொல்கிறது, வெயில் இல்லைன்னா அப்படியே சுற்றியில் ரசிச்சுட்டே போகலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. ஹேர்பின் பெண்டு பாருங்கள், 27 ஹேர்பின் பெண்டு. இப்போ வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் 17 இருக்கோம், இன்னும் 10 இருக்கா இல்லை இன்னும் 17 இருக்கான்னு தெரில. மேலேருந்து கவுண்டாக கீழேருந்து கவுண்டான்னு கூட தெரில. நாங்கள் அப்படியே வந்துட்டுருக்கோம், நல்லாயிருக்கு. அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஒரே ஒரு ஹேர்பின் பெண்ட் ஏறிட்டு பயந்து திரும்பி போயிட்டேன். என்னெல்லாம் என்ன சொல்கிறது, அப்போ அந்த அளவுக்கு ஒரு இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கட்ஸ் இல்லை. கேமரா ஐ மீன் விளாக் போடுறதுக்கு முன்னாடி, விளாக் போடுறதுக்கு முன்னாடியா, இல்லை இல்லை இல்லை, சத்தியமங்கலம் வீடியோவில் இந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. சரி போயிடலாம், எதாக இருந்தாலும் முட்டி மோதி போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கட்ஸ் இல்லை சொன்ன மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 4 பேர் கூட வர்றாங்கங்கிறதுனால தைரியமாக போக தோணுது. இன்னொன்று, இதுக்கப்புறம் நம்ம தனியாக போய் தான் ஆகணும். என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வந்து நம்ம தனியாக போய் தான் ஆகணும். எப்போவுமே குரூப் ரைடுக்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் இல்லாமல் நான் பிளான் போடும் போதெல்லாம் யாரோ ஒருத்தர் வந்துடுறாங்க. ஸோ எனக்கு அது ஒரு பெனிஃபிட் தான் வச்சுக்கோங்களேன். அப்படியே ஜாலியாக போயிட்டு சூப்பராக இருக்கும். கைஸ், ரோடு எப்படி இருக்கு வருங்க, அப்படியே இந்த என்ன சொல்கிறது, எல்லாமே பேம்பு தான் இந்த சைடு அந்த சைடு அந்த சைடு. என்ன சொல்றது, வீட்டில் பூச்செடி வச்ச மாதிரி அங்கங்கே அங்கங்கே செம்மையாக இருக்கு. வெயிலுக்கெல்லாம் அதுவும் ஒரு ப்ரௌனிஷாக தெரியுது மாதிரி ரோடே அப்படி தான் இருக்குது. நமக்கு வந்து ஒரு க்ரீனிஷான ரோடே இல்லை. மாசம் ஒரு இன்னொரு 3 கிலோமீட்டர் தான் போல. இஸ் ராயல் தாஜ், தாஜ்மஹால் ஹோட்டலுக்கு மாதிரி வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு நினைக்கிறேன். கொஞ்சம் வண்டி அந்த பக்கம் போய் நிறுத்துவோமா, நிழல நிறுத்திக்கலாம். நாங்கள் வந்துட்டு மினி தாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்துட்டோம். இந்த ஹோட்டல் பேர் என்ன ப்ரோ, தாஜ் ராயல் தாஜ், சாரி ராயல் தாஜ் அப்படிங்கிற ஹோட்டல் வந்துட்டோம். ஸோ நம்ம ஆள் இந்த சினிமேட்டிக் ஷாட்லாம் எடுத்துருக்காரு பரோட்டாவை. பரோட்டாவை பிச்சு போட்டு என்ன ப்ரோ பண்ணுறீங்க, எக் ரோஸ்ட் வாங்கிங்க ப்ரோ? நீங்கள் என்ன, நீங்கள் என்ன பார்த்தா அவர் காப்பி அடிச்சிட்டாரு, அவரும் அதே தான், வாசனும் அதே தான் வாங்கியிருக்காரு. ஸோ சாப்பிட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, போய்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸோ, நாங்கள் இப்போ வந்துட்டு அந்த ராயல் தாஜ் அப்படிங்கிற ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். என்னையா ஒவ்வொருத்தரும் அப்படியே லேட் ஆகுது, ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கிளம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 something ஆச்சு, ஆமாம் 11:30 ஆச்சு. ஸோ இனி எப்படியும் நைட் ஆயிரும் போய் சேர்றதுக்கு. ஸோ அவர் அப்படியே ஸ்லோவாக கிளம்பிட்டார், நம்மளும் அப்படியே முன்னாடி போகலாம். கைஸ், நம்ம வந்து கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் இங்கெல்லாம் வந்து யானை கண்டிப்பாக நிறைய ஸ்பாட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ மேலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வெல்கம் டு கர்நாடகா. அண்ட் ரோடு இனிமேல் இப்படி தான், கிட்டத்தட்ட ஒரு 30-40 kilometers ரோடு இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், வேறு வழியே கிடையாது. என்ன பண்ண போகிறோம் தெரியலையே. நம்ம பேந்தமை போட்டு அட்ஜஸ்ட் தூக்க முடியாது, பாவம் அழுதுருவான். ரோடு ரொம்ப மோசம் கைஸ், இவங்க நினச்சா ரெடி பண்ணலாம், கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னன்னே தெரில. ஓ ஓ ஓ, ஏபிஎஸில் பிரேக்கு பிடிக்க மாட்டேங்குது கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணுன்ட்டு இருந்தேன், நம்ம ஏபிஎஸில் வந்துட்டு புதுசாக ஏபிஎஸ் வாங்குறவங்க பயந்துக்க வேணாம். எனக்கே இப்போ ரீசெண்டாக தான் தெரியும், நிறைய பேர் இது சொல்லி அம்மா சொல்லி நான் கேள்விப்படல, இல்லை அவங்க வீடியோ நான் பார்க்கலையான்னு எனக்கு தெரியல, பட் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. மேட்ரு என்னென்னா, இப்போ சப்போஸ் ஏபிஎஸ் டயர் வழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏபிஎஸ் வந்துட்டு வேலை செய்யும் இல்லையா, ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ அந்த ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பிரேக்கை பிடிக்கிறோம் இல்லையா, பிடிக்கிறத அப்படியே கட்ட மாதிரி மாற்றிடும். இந்த பிரேக்கை பிரேக் லிவரையே கட்ட மாதிரி மாற்றிடும். ஐ மீன் ஸ்மூத்தாக இந்த இப்படி பிடிக்கிறது ஸ்மூத்தாக போகிறது அப்படியே ரொம்ப ரஃப் ஆயிரும். ஓகேவா, சம்டைம்ஸ் நம்மளை நமக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்கும், நம்ம வந்து இப்படி அமுத்தினோம்னா அது ரிலீஸ் பண்ணிவிடும். ஸோ அதுதான் வந்து அந்த ஏபிஎஸோட வேலை. ஓகேவா, ஸோ அது வந்துட்டு எனக்கு தெரியல, அதனால நான் வந்து பிரேக்கில் ஏதோ பஞ்சாயத்துன்னு நினச்சி சொல்லிட்டு இருந்தேன், மேபி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் மேட்ரு இதுதான். ஆமாம், இதில் தான் அன்னைக்கு கேரளா சி மும்பை போயிட்டு இமாலயனில் வந்து, இமாலயனில் வரும்போது ஒன்றுமே தெரில, அவங்க வாருங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம வண்டி பயங்கரமாக அட்டி வாங்கும். இதெல்லாம் தான் வந்து உங்களோட வண்டியோட ஆயிலில் தீர்மானிக்கிற விஷயம். அட்டி அட்டின்னு அடிச்சு தட்டி தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வண்டி சீக்கிரமாக போயிடும். அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் அவங்ககிட்ட போய் பண்ண வேண்டியது, என்னையா வண்டி இப்படி ஓடல அப்படி ஓடல. நம்ம கையில் தான் இருக்குது மெயின்டெனன்ஸ், என்ன தான் பண்ணாலும் மைனர் எரர் இல்லை வந்து சென்சார்லாம் நம்ம கையில் இல்லை. மற்றபடி ஃபோர்க்கு பிரேக்கு லொட்டு லொசுக்கு டயர் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம தான் பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும். சே, வேற லெவலு. லேண்ட்ஸ்கேப் லேண்ட்ஸ்கேப் கைஸ், உங்களுக்கு தெரியுதா பாருங்க, டொர்னேடோ மாதிரி வேற லெவலில் அடி மேலே வரைக்கும் போயிடுச்சு, சமாயிட்டு மேலே. ப்ரோ எங்கே வரைக்கும் போயிருக்காருங்க கைஸ், ஒரு சின்ன ரெஃப்ரெஷிங் பிரேக், ஏன்னா செம டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக வெயில் கொளுத்தி தள்ளிடுச்சு. அவங்க ரெண்டு பேர் வேறு முன்னாடி போயிட்டாங்க, நானும் சுதர்சன் ப்ரோ மட்டும்தான் இங்கே நின்று. இந்தா இந்த குட்டி கடையில் கொஞ்சம் வாட்டர் மெலனும் ஒரே ஒரு இது மட்டும் வாங்கிட்டேன், குக்கம்பரும் வாங்கிட்டேன். ஒன்று சொல்லி ஆகணும், சரியான வெயில். அது போக நம்ம ஊர் மாதிரி இந்த வாட்டரி ஃப்ரூட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரு, இதுவே எங்கெல்லாம் தொலாவி இங்கே வந்து கிடச்சிது. ஓப்பா சாமி, சரி நாங்கள் எப்படியே சாப்பிட்டு வச்சு இனி அடுத்தது கிளம்ப வேண்டியதான். இனி ஒரு 270 kilometers இருக்குது, ஆனால் அதுவே 6 மணி நேரம் காட்டுது. ஸோ அந்தளவுக்கு மோசமாக இருக்கும் ரோடு. சரி விடுங்க பார்த்துடலாம். ஹே கைஸ், ஸோ நாங்கள் வந்துட்டு விழிக்கரை அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு ஏரியா, ஆக்சுவலாக மேப்லேயே காட்ட மாட்டேங்கிறது என்ன ஏரியான்னு. ஸோ அந்த ஏரியாவில் வந்திருக்கோம். அண்ட் இவங்க வாசனும் இன்னொரு வண்டி, ஆக்சுவலாக மிஸ்டர் எக்ஸ் அவரோட வண்டியும் ஏதோ பஞ்சாயத்து, வாசனுக்கு பிரச்சனை இல்லை, அவரோட வண்டிக்கு பஞ்சாயத்து. நானும் சுதர்சன் ப்ரோவும் வந்துட்டோம் கொஞ்சம் முன்னாடி வந்து, இங்கே இப்போது சாப்பிட்ருக்கோம். ஆக்சுவலாக மேட்ரு என்னென்னா, நான் இங்கே விலாக் போட வேணாம், சரி போகிற வழியில் பார்த்துக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் சாப்பாடு வந்துட்டு ஒரே சரியான காமெடி,
என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் கேமரா ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் கொடுத்துட்டாங்க, அண்ட் ரெண்டு விதமாக குழம்பு கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. எதுக்கு வெங்காயம் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில, மேபி சைட் டிஷ்ஷாக இருக்கும் அப்படி சொல்லி தான் அவர் கடிச்சு சாப்பிட்ருக்காரு சுதர்ஷன் போ. அண்ட் ஒரு ஆம்லேட் கேட்டோம், ஃபைனலாக வந்து லெமன். இப்போ டக்குன்னு பேசும்போது எப்படி வந்ததுன்னா, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு சப்போஸ் நமக்கு வாமிட் வர மாதிரி இருந்ததுன்னா இந்த லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தெரில ஏன் ப்ரோ சாப்பாடு எப்படி இருக்குது, என்ன ப்ரோ சிரிப்பு இது சொல்கிறதுக்கு. கரெக்ட், ஓகே கைஸ். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம் கைஸ். ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த நியூ பாஸ்கர் ஹோட்டல் இங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். இன்னும் 230 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, ஆனால் அதுவே 6 மணி நேரம் காட்டுது. ரோடு எப்படி இருக்கு போதோ. ஏன் ஆ ஓகே, சி யூ ஆன் த ரோடு. திடீர்னு பேட்டரி வேறு டெட் ஆயிடுச்சு, சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். அப்புறம் பார்த்தா லொக்கேஷன் இந்த மாதிரி இருக்குது. எப்படி செமையாக இருக்குல்ல, வேறு லெவல் சீன். இதெல்லாம் நம்ம ஊரில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஊட்டியில் கோத்தகிரியில் ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி ஷார்ட் எடுத்துப்பேன், அப்படியே அந்த சன் ரேஸ் வந்து அப்படியே மரத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி. பட் இங்கே ஏரியாவே அப்படி தான் இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாக கீழே அப்படி தான் இருக்குது, தட தடன்னு ஃபுல்லாக அப்படியே ஃபாரஸ்ட் தான். ஸோ அங்கே பாருங்கள் நம்ம ஆள் எந்தையும் நோண்டிட்டுருக்காரு. போகலாமா? சரி ஓகே, நம்ம அப்படியே கிளம்புமா. இந்த துணி மைக்ரோ ஃபைபர் கிளாத் போட்டால் தான் பம் எரியாமல் இருக்குது, இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த பேக் வேறு நம்மளை வந்து அப்படியே பின்னாடி தள்ள சொன்னால் முன்னாடி தள்ளி தள்ளி விடுது. இது என்ன வேறு மாதிரி கட்டணும் பாருங்கள். அவசரத்துக்கு இந்த ஸ்ட்ராப் கிடைக்கல அப்படி சொல்லிட்டு வெல்க்ரோ டேப் இருக்குல்ல கடையில் வாங்கினது இருந்தது, பாதிய பிச்சு அந்த சாஃப்ட் சைடு இருக்குல்ல பஞ்சு மாரி, அதை மட்டும் போட்டு கட்டி வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ பட்ஜெட்டில் போக வேண்டியதாக இருக்குது, எல்லாம் கடைசி நேரத்தில் பிளான் பண்ண இப்படி தான். சரி நம்ம அப்படியே பல்ட்டி அடிப்போம் அப்பா. ஓகே ஐயோ இதனை இப்படி திரும்பி ஆ ஓகே ரெடி ஆயிடுச்சு மேப். நம்ம அப்படியே போகலாம். அங்கே வாருங்க அப்படியே அந்த வியூ பார்த்துட்டே வாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போலவே தோணும், இந்த வண்டியில் போகும்போது காரில் போகும்போது. நம்ம இப்போது கூர்க்கு சிட்டிக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐ மீன் இந்த ஏரியா தான் டவுனாக இருக்குமோ என்னவோ. கூர்கில் தான் இருக்கமா அதுவே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. பாரு 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 எங்கேருந்து வரான், அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓ மை காட் கைஸ், அங்கே நேராக பாருங்கள். ஓய்யோ இந்த வியூவெல்லாம் சான்ஸே இல்லை. டேய் ப்ரொஃபஷ்னல் கேமரா இருந்தாலும் வேறு லெவலில் ஃபோட்டோ எடுக்கலாம்டா, அவ்வளோ அழகாக தெரியுது இங்கேருந்து. அந்த ரெண்டு சைடும் லைட் கம்பம், ரெண்டு சைடும் லைட் கம்பம் இருக்குது பாருங்கள். நேராக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு, சைட்லேயும் ஃபாரஸ்ட் தான்,
பட் நேராக செமையாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. அது ஸ்ட்ரெயிட் ரோடு வேறு, ஃபாரஸ்ட் ஏரியாவில் சரி நம்ம ஹில்ஸ்லேயும் சரி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ரோடு அவ்வளோ சீக்கிரம் சிக்காது. ஓ மை காட், அப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை போல், ஆன்லேயே தான் வச்சுருக்கணும் போல, அத்தனை இருக்குது. ஒரு டைம் கேமரா ஆஃப் பண்ணாலே அடுத்த ஸ்பாட்டு வேறு லெவலில் இருக்குது. இவங்க டக்குன்னு கேமரா ஆன் பண்ண முடியல, அந்த இடம் பின்னாடி செமையாக இருந்துச்சு, மேபி ரிட்டர்ன் வரும்போது காட்டுறேன். இவ்வளோ நேரம் நாங்கள் வந்துட்டு வெறும் ப்ரௌனான ஏரியா, அப்புறம் என்ன சொல்கிறது, காஞ்சு வறண்ட ஏரியாவாக தான் பார்த்தோம். அங்கங்கே ஸ்கொயர் ஸ்கொயராக புல்லெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து கூர்கில் அமைதியாக நீட்டாக இருக்குது. இங்கே வந்து ரொம்ப உங்களுக்கு டிகிரி கம்மியாகாது, ஏன்னா ரொம்ப ஹையஸ்ட் ஆல்டிடியூட் கிடையாது இந்த ஏரியா. ஸ்லோவாக என்ன ஸ்லோப் ரொம்பலாம் இல்லை, லைட்டாக ஏறுது அவ்வளோதான். இப்போ வந்து சன்செட்டுக்கு ஏதாவது ஸ்பாட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குற வழியில் தேட போகிறோம். அண்ட் இங்கிருந்து ஒரு ஹில் வியூ இருக்குமாமா, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அது பார்க்குறக்கு சான்ஸ்கள் கொஞ்சம் கம்மி தான், பிகாஸ் நம்ம வந்துட்டு நம்ம மறைச்சிரும், இன்னும் நம்ம ஹைட்டில் போனால் தான் அங்கேருந்து நல்லா தெரியும் அப்படின்னாரு. நான் பார்க்குறேன். சப்போஸ் நம்ம இப்போ சன்செட்டை நோக்கி போயிட்டுருக்கோம், கண்டிப்பாக ஒரு ஸ்பாட் வந்து சன்செட்டிங்க தான் இப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்படியே நிறுத்திடுவேன். ஓ மை காட், நீங்கள் இதை பார்த்தே ஆகணும், அங்கே பாருங்க. ஹில் வியூ, கூர்க் ஹில் வியூ, கேம்ப் ஃபயர் ஸ்டே, இதுக்குள்ளே எங்கேயோ போகுது, இறங்கிற வேண்டி தான். ஓ மை காட், இறக்கு ப்ரோ, இறக்கு ப்ரோ, வண்டி இறக்கு ப்ரோ. அம்மா ஓப்பா ப்ரோ, இதெல்லாம் சான்ஸே இல்லை ப்ரோ, கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் கிடைக்காது. சமயம் இருக்குல்ல, இருங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், இந்த கிளாஸ் போட்டு பாருங்கள் கைஸ், எப்படி இருக்கு பாருங்க சன்செட்டு. ஆக்சுவலாக நான் நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சு, ஆனால் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃபுல் வியூ. ஆக்சுவலாக அவர் ஒரு பக்கம் விலாக் எடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள், அந்த கேமரா இருக்குல்ல, இந்த கேமராவை வந்து இப்போ நம்ம எட்டி மிதித்து கீழே தள்ள போகிறோம். டைம் லேப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸ்டாண்டில், நாங்கள் பாருங்கள் ஹெல்மெட்டில் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இந்த சீனு. அதையை வந்து இந்த மனுஷன் குறுக்கால ஓடி போய் கெடுத்துட்டேன். அப்படி சிரிக்காதீங்க, ஃபுட்டேஜில் மட்டும் வரட்டும், கேமரா காலி. பட் கைஸ், ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகு, எனக்கு எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், அப்படியே சிரித்துக்குது இலையெல்லாம். அதோட டான்ஸ் பாருங்கள், செமையாக இருக்குல்ல. ஆனால் இதுதான் அல்டிமேட் அப்பா. நம்ம இந்த அற்புதமான லொக்கேஷனை விட்டு ஃபைனலாக கிளம்புறோம். இனி பூச்சியெல்லாம் வரும் போல் கைஸ், ஒரு மாதிரி மார்க்கமான கிளைமேட் இந்த ஏரியாவில். மழை வரும் மெயின், ஏன்னா மேலே பார்த்தீங்களா க்ளவுடு, அதனால் இது வந்து தான் மேலே. அங்கே வாருங்க, ஐயோ ஏ நமக்கு செட்டாக வரா சாமி, ஓடிடலாம். ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்துட்டு இந்த உடுப்பி கார்டன்லேருந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு, ரொம்ப மோசமெலாம் சொல்ல முடியாது. இந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு ஹோட்டல் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு கிளம்புறோம். எல்லாம் செம்ம டயர்டில் இருக்கா, எல்லாம் தூக்கம் போல. இவனுக்கு வேறு அந்த லைட்டை பார்த்தா கண்ணு தலை சுற்றுதாமா என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ பத்திரமா ரூம் கொண்டு போய் சேர்த்தணும், சரியா? சரி, நம்ம அப்படியே போகலாமா? எங்கே விட்டேன் க்ளவுஸ்? க்ளவுஸ் ஓகே. ப்ளீஸ், நாங்கள் வந்து ஃபைனலாக எப்படியோ மேங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு பெரிய கலவரம் தான் போங்களேன். இப்போ வந்து ஹோட்டல் தேடிட்டுருக்கோம், ஹோட்டல் மேப் போட்டு அவர் போயிட்டுருக்காரு. ஹோட்டல் அரைசம், ஆல் ஏசி ரூம்ஸ். வண்டி எங்கே நிறுத்துறது? ஹோட்டல் பார்க்கிங் வேறு லெவல் ஸ்லோப்பு,
ஸோ இப்படியே போக வேண்டியதான். மண்டையில் இடிச்சிடும் போல விட்டா. பரவாயில்ல, பார்க்கிங் வசதி இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏ கைஸ், ஃபைனலாக வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ என்ன ஏது அப்படின்னா, ரூம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கம்மி பட்ஜெட்டில் அரவுண்ட் எவ்வளோ வந்துச்சு தெரியுமா? 3400 அஞ்சு பேருக்கு. ஸோ இது வந்துட்டு அரவுண்ட் ஒரு ஆளுக்கு 700 வருது பர் நைட் ஏசி ரூம். ஸோ சூப்பராக இருக்குது. நான் வந்துட்டு காலையில் உங்களுக்கு இந்த ரூமோட சினிமேட்டிக் ஷாட் அது இதை சொல்லிட்டு காட்டுறேன். அதுவும் இல்லாமல் ரூமில் வெளியே வராண்டா, அப்புறம் லிஃப்ட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. வேறாண்டா பார்க்கிங் லாட் தனியாக இருக்குது இந்த ஏரியாவில், ஓகேவா? ஸோ பார்க்கிங் லாட் இருக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஹையர் ஹேண்ட் பைக் இல்லையா, வெட்ட வெளியில் நிறுத்திட்டு அப்போ ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா அந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால் அது வந்து எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ காலையில் உங்களுக்கு வந்து நான் சினிமேட்டிக் ஷாட் அது இது சொல்லிட்டு அப்படியே இந்த ஹோட்டல் பற்றி காட்டுறேன். அப்படின் தான் சொல்லுவோம், பட் நம்பாதீங்க. ஆமாம், சரி, ஓகே, ஃபைன். சாமியாக தூக்கம் வருது. பபாய், சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. நான் அப்படியே இதை என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு போய் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்லணும்? சரி, ஓகே, எல்லாம் குட் நைட், பபாய், சி யூ.